திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார். அவ்வளவுதான், ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் வந்து அதிமுகவை கூப்பிடுவோம், மாநாடு நடத்துவோம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைசர்கள் மாதிரி ஒரு வீடியோவை பரவி விட்டுட்டு அப்புறம் அது அட்மின் தான் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு, ஆக இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக ஆரம்பிக்கும்பொழுது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம், எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம், நாங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின், தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்து விட்டு வந்த உடனேயே சிரித்து போய்விட்டார்கள். என ஆக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய், அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்து கொண்டு மதுவிலக்கை எப்படி பேசப்போகிறீர்கள், என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்கள்? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால், நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன், அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம். இது ஒரு புது கவிதை நான் வரும்போது படித்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு மது விலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில் ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படித்தேன். இந்த மது விலக்கு மாநாட்டுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர்ஸ். அதனால் என்ன நடக்குது, ஒரு மது விலக்கு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு அப்போ சொல்கிறாங்க. அப்போவே கலைஞர் எங்களுக்கு 10 சீட் கொடுத்தாங்க, இப்போ 6 சீட்டு தான் கையெழுத்து வாங்கினாங்க, எங்கள் கொடிக்கம்பத்தை ஏற்ற விட மாட்டேன்றாங்க, ஆக எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீரிய சிறுத்தை அப்போ சீர ஆரம்பித்து, அதுக்கப்புறம் முதல்வர் அமைச்சரை பார்த்த உடனே சிரித்து போயிருக்கிறது. இதுதான் இதில் ஒரு பெரிய இம்பேக்டும் ஒன்றும் இல்லை, ஏதோ இடையில் ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மதுவிலக்கு மாநாடு எந்த வித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்தப் போவதில்லை, ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக, எப்படி வந்து நாங்கள் நெருக்கமாக இல்லை உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போகிறோம், நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும். அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனால் மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம், எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது. 3.5 வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரலை, இன்றைக்கி திடீர்னு வந்துருச்சு. ஏன்னா 2026 பக்கத்தில் வந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் இன்னொன்று சொல்கிறாங்க, தேசிய மது கொள்கை வேணுமா, தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா, ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க, தேசிய கல்வி கொள்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, இப்போ தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா? உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது, மாநில சுயாட்சி எங்கே போகிறது? ஆக சும்மா அந்த பந்து அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம் மத்திய அரசில் எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களது கருத்து. நாங்கள் யாருக்குமே வாழ்த்து சொல்கிறோம், இப்போ நான் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்லை, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், இல்லை பெரியார் கொள்கைக்கு நாங்கள் எதிராக இருந்தாலும் தம்பி கருப்பு சட்டை போட்டு நீங்கள் கேட்பதெல்லாம் நாங்கள் காவி கொடியை ஏந்துபவர்கள் வாழ்த்து சொல்வதில் தவறில்லை, அதனால் கருப்பு சட்டை போட்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் காவிகளின் வாழ்த்துகள்னு சொல்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம், அட்மினும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். அதனால் அதாவது அட்மின்ன்றது எனக்கு இவ்வளவு நாள் திருமாவளவன் அவர்கள் அதை பற்றி சொன்னதாக கேள்விப்படல. இது வந்து தாங்கள் ஒரு தவறு செய்து விட்டோம் என்பதை அட்மிட் செய்ய முடியாமல் அட்மின் மீது பழி போடுகிறார் என்று தான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் அது பரவலாகி கரோனாவோட மிகப்பெரிய வைரஸாகி எல்லா இடத்துலையும் போய், அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக டெஸ்கில் போய் உட்காந்து ஓ ஆட்சியில் பங்கு கேட்குறாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோன்னு நம்ம நினச்சது போய் குத்திருச்சுப்பா, இனிமேல் நம்ம எடுத்துருவோம் அட்மின் பேரை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நாடகம் தான். அதைத்தான் நான் பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை, தேசிய சாயலில் தான் இனிமேல் மாற்றி வர வேண்டும்.
நாங்கள் ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை. நான் தெலுங்கானாவில் இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது, தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. இது ரொம்ப அப்பட்டமாக நான் போன வாட்டி பார்த்தேன், அண்ணன் ஸ்டாலின் வந்து ஓணம் வாழ்த்து மலையாளத்தில் சொல்லியிருந்தார். நான் கூட இது வந்து இருமொழி கொள்கைக்குள்ளே வருமா மும்மொழி கொள்கைக்குள்ளே வருமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஆக இன்னைக்கு வந்து இவங்க வந்து அதே மாதிரி அவர் வந்து இது போட்காஸ்ட் ஹிந்தியில் பண்ணார். தயாநிதி மாறன் ஹிந்திக்காரங்க உட்கார்ந்துருக்க இடத்துல ஹிந்தியில் போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், எத்தனை அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழக அமைச்சர்களின் பிள்ளைகள் சமச்சீர் கல்வி என்று சொல்லுகின்ற இருமொழி கொள்கை மட்டும் படிக்கிறீர்கள்? நீங்கள் தனியார் கல்லூரி பள்ளிகளில் படிக்க வைக்கவில்லையா? தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது ஏன் அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை? நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் எல்லா பள்ளிகளையும் சிபிஎஸ்இ ஆக்கியிருக்கோம், எல்லா பிள்ளைகளுக்கும் அதே வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆக இன்று ஏழைகளுக்கு ஒரு கல்வி, ஏற்றம் பெற்றவர்களுக்கு ஒரு கல்வி, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு ஏமாற்று வேலை என்பதைத்தான் நான் பதிவு செய்கிறேன். அதில் இருமொழி கொள்கை தம்பி விஜய் வந்து அப்போ நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்னோடய படம் ஓடும், வேறு எங்கேயும் நான் வந்து என்னோடய படம் மொழிமாற்றமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. அப்போ உங்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது மாணவர்களுக்கும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதி சொன்னார். ஆக பாரதி தமிழை குறைத்து மதிப்பிட்டாரா? 18 மொழிகளுக்கு மேலே கற்றுக்கொண்டார். ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ள தமிழ் மேன்மை அடையுமே தவிர தமிழ் குறையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆக தமிழ்நாட்டில் கும்மிடி பூண்டியை தாண்டுனா யாருக்கும் எந்த அங்கீகாரமும் கிடைக்க வேண்டான்றதுல திராவிட முன்னேற்ற கழகம் குறியாக இருக்கிறாங்கன்றதா என்ன கருத்து? அப்படிதான் தெரியுது. ஏன் போவார்னு என்ன, அவர் தான் சாயலை சாயமாக பூசி கொண்டார் இப்போவே. அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்லை வேறு சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்போவே எப்படி எடுபடும்? ரெண்டு பேரும் விடுவாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் விடுவாங்களான்னு நான் கேட்குறேன். சினிமாயே அது திரைப்படத்தையே திரையிட விட மாட்டேன்றாங்க, ஒரு மாநாட்டை நடத்த விட மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் தேசியத்துக்கு கூட வந்தாலாவது ஓகே நம்மளாம் ஒரு பரந்த மனப்பான்மையோடு எடுத்து செல்வோன் இருக்கோம். திராவிட சாயத்தை பூசிட்டாருன்னா அப்புறம் அவ்வளவுதான். யாரு இல்லை, நாங்கள் எங்கள் கட்சி தலைமையில் கூட்டணி அமைப்போம், எங்களை மத்திய தலைமை தான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யும். 2026 என்ன அதிக நாட்கள் இருக்கிறது இன்னும். இது மாதிரி அண்ணன் திருமா என்ன இன்னொரு பல்ட்டி அடிக்க போகிறாரு, தம்பி விஜய் என்ன நிறத்தை மாற்ற போகிறாரு, இதெல்லாம் இன்னும் நிறைய நாள் இருக்குது. நிறைய விஷயங்கள், காலையில் ஒரு மாதிரி இருக்காங்க, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்காங்க, இரவு ஒரு மாதிரி இருக்காங்க. டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் இல்லை, தனியாகவே தான் சொல்கிறாங்க அரசியல் கட்சி தலை. அதனால் எல்லாரும் எப்படி எப்படி மாறுறாங்க, நிறம் மாறுகிறார்கள், உறவுகள் மாறுகிறது, இன்னும் நிறைய கூத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம். 2026 வரைக்கும் நிறைய ட்ராமாக்களை பார்ப்போம். அப்போ நாங்கள் அமைதியாக இப்போ நாங்கள் 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு இருக்கோம்.